ஆகஸ்ட் 30 கிறிஸ்துவின் வார்த்தைகளை நம்புகிறேனா? லூக்கா 10:20. ஆகிலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கிறதற்காக சந்தோஷப்படுங்கள். வெற்றிகரமான ஊழியத்தில் மகிழ்ச்சி கொள்ளாமல் என்னோடு நீங்கள் சரியான உறவில் வாழ்வதற்காகவே மகிழ வேண்டும் என்று இயேசு கூறினதாக கொள்ளலாம். தேவன் உன்னை பயன்படுத்துவதாலும் உன் ஊழியம் சிறப்பதாலும் நீ மகிழ்ச்சி அடைவானால் அது உனக்கு கண்ணியாகும். நீ இயேசு கிறிஸ்துவோடு சரியான உறவில் வாழ்ந்தால் உன்னை கொண்டு அவர் எவைகளை செய்வாரோ அவற்றை நீ அளக்க முடியாது. அவரோடுள்ள உறவை சரியாக காத்துக்கொள். அப்பொழுது நீ இச்சூழ்நிலையில் இருந்தாலும் உன் அனுதின வாழ்வை நீ யாரை சந்தித்தாலும் அவர் ஜீவ தண்ணீரின் நதியை உன் மூலம் ஒழுகச் செய்வார். ஆனால் அவருடைய கருணையால் நீ அதை அறிய மாட்டாய். ரட்சிப்பும் பரிசுத்தமாகுதலும் பெற்று தேவனோடு சரியான உறவில் வாழும்போது நீ எங்கிருந்தாலும் தேவன் உன்னை அங்கே வைத்திருக்கிறார் என்பதை மறந்து போகாதே. தேவன் ஒளியில் இருக்கிறது போல நீயும் ஒளியில் நடந்தால் உன்னை சுற்றியுள்ள எல்லா சூழ்நிலைகளிலும் நீ நடந்து கொள்ளும் முறையில் தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவாய். சேவைக்கு முக்கியத்துவம் கொடுப்பதே இன்றைய நிலையாகும். ஒருவன் எவ்வளவு பயன்படுத்தப்பட்டுள்ளான் என்பதுதான் உரைகல்லானால் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை பெரிதும் தோல்வியே. பக்தர்களின் வழிகாட்டி நட்சத்திரம் தேவன்தான். அவர்கள் எவ்வாறு பயன்படுத்தப்பட வேண்டும் என்பதல்ல, நாம் அவருக்காக இவைகளை செய்கிறோம் என்பதல்ல, தேவன் நம்மை கொண்டு காரியங்களை செய்கிறார் என்பதுதான் முக்கியம். ஒரு மனுஷனுக்கு பிதாவோடுள்ள உறவின் மதிப்பையே நமது ஆண்டவர் கவனிக்கிறார். மகிமைக்குள் இயேசு பல பிள்ளைகளை கொண்டு வருகிறார். இந்த தியானமானது ஓஸ்வால்ட் சேம்பர்ஸ் அவர்கள் எழுதின அவருடைய மேன்மைக்கு என்னுடைய முழுமை என்கின்றதான தினசரி தியான நூலிலிருந்து பெறப்பட்டதாகும். தேவன் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.